சக்கரவர்த்தி திருமகனும் இளைய பெருமாளும் நாகபாசத்திலிருந்து விடுபட்டார்கள். அடுத்த நிமிஷம் இந்த மாணவ சைன்யங்கள ஏற்பட்ட பரபரப்பு இருக்க மிகப்பெரியது. எல்லா சந்தோஷத்துல மரக்கிளைகளை எல்லாம் உடைச்சு உடைச்சு ராவணனுடைய மாளிகை இருக்கிற பக்கம் வீசி எழுதியிருக்கிறான். எல்லாம் சற்று நேரம் முன்பு பார்த்தும் கைகால அசைக்காம படுத்திருந்தது. இப்ப எல்லாம மரக்கிளை எடுத்து வீசுறது என்ன அப்படின்னு கேட்கிறான் ராவணன். கௌஜமுக்தோரேன சரபந்தேன ராகவோ, இந்த நாகக்கனைகளினாலே கட்டப்பட்டிருந்த ராமகிருஷ்ணர்கள் இப்பொழுது அந்த கட்டிலிருந்து விடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி ராவணனுக்கு போச்சு. சமுச்சிதோ மகாபாவோ, ரெண்டு பேரும் எழுதுட்டார். இப்ப எப்படி இருக்கான்னா முன்ன விட பலம் அதிகமுடைய வளம் இருக்கார். கேள்விப்பட்ட உடனே இந்த ராட்சசர்கள்னா பயப்பட ஆரம்பிச்சிட்டான். மிகப்பெரிய மரணப்பிடிகளிலும் தப்பியிருக்கான். என்ன ஆகுமோ தெரியல என்று ராட்சசர்கள் எல்லாம் பயப்பட ஆரம்பிச்சா ராவணனுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு பயம். போரிலே வீழ்த்தப்பட்டவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தோம், அவர்கள் இப்போது எழுந்து விட்டார்கள். நிபத்தோ சரபந்தேன நிற்பகம்பமுதோ கதோ, கொஞ்சம் கூட அசையாத ஒரு தோள்களை உடையவர்களாக ராமலட்சுமணர்கள் போர்க்களத்திலே நிற்கிறார்களே என்று ராவணன் வேதனைப்பட்டான். இது எப்படி இருக்குன்னா நல்ல வீரம் பொருந்து மிகப்பெரிய ரெண்டு யானை தெரியாதனமா கட்டப்பட்டு விட்டன. கட்டப்பட்ட அந்த யானைகள் விழிப்பு கொண்டு அந்த கட்ட அறுத்துண்டு வெளியில வந்து கம்பீரமா நிக்கிற மாதிரி ராமலட்சுமணன் இந்த செய்தி அறிந்த ராவணன் இனிமேல் மற்றவர்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, நமக்கு பாதுகாப்பா இருக்கிறவா ஒரு நாலு பேர், நாலு பேரும் மிகப்பெரியவர்கள், தூம்ராட்சன் ஒருத்தன், வஜ்ரதம்ஷ்டன் ஒருத்தன், அகம்பனன் அப்படின்னு ஒருத்தன், பிரகஸ்தன் ஒருத்தன், இவ்வாறு ஒவ்வொருத்தர அனுப்பி இந்த வானரப்படையை அழிக்கிறது அப்படின்னு முடிவு பண்றாங்க. இந்த நாலு பேரை பத்தி பேசணும்னா அதுவே தனி ராமாயணம். ராவணேஸ்வரனுக்கு பக்கவரமா இருந்தவா இவா நாலு பேர். இப்ப ஒவ்வொருத்தருக்கும் யானைப்படை உண்டு, குதிரைப்படை உண்டு, தேர்ப்படை உண்டு, காலாப்படை உண்டு. அவைகளுடைய எண்ணிக்கையெல்லாம் சொல்லும் பொழுது பத்மம்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறார். பத்மம் என்பது ஒரு பெரிய வாய்ப்பாடு. பத்மம்னா எவ்வளவு பேர் இருப்பான்னு கேட்டா, ஆயிரம் கூட ஒரு கோடி பேர் இருப்பலாம். பல பத்மங்கள், இத்தனை ராட்சசர்கள், அவர்களுக்கு பலம், அவர்களே பலம் உள்ளவர்கள். அவர்கள் பின்னால மிக பெரிய சேனை. ஆகவே இந்த ஆண்டு பேரையும் வீழ்த்துவது என்று சொன்னால் அங்கே கரன் துபுகனன் இந்த மூணு பேர் 14,000 சேனாதிபதிகள் சொன்னோம் இல்லையா, இங்கே 4 சேனாதிபதிகள், இவர்களுக்கு கோடிக்கணக்கான படை. இந்த படையை ஒவ்வொன்றா அனுப்பி ராமலட்சுமணர்களை வென்று விடலாம் அப்படின்னு முடிவு பண்றான். இங்க ஒரு நல்ல தமிழ் பாட்டை ஞாபகப்படுத்திக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய செய்திகள் ராமாயணத்தில் இருக்கு. ஏதோ கதை அல்ல, வாழ்வியல் நூல். உறவுகளுக்கு எல்லாம் இருக்கு, பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு,
ஆத்தோல் வலிமை இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த உலகத்துல அவங்கள்ட்ட இல்லாததே இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு இல்லை. இது என்ன இல்லை தெரியுமோ? அன்பு இல்லை. இல்லாமைக்கு இங்கு அன்பு இடம் பொருள் ஏவல் மற்றும் எல்லாம் இருந்தும் என் தெரியும். எல்லாம் இருக்கு. நெஞ்சிலே அன்பில்லாத ஒருவனுக்கு இவைகள் அத்தனை இருந்தும் பயன்படாது. அது மட்டுமல்ல, அது உதாரணம் சொல்ற. மொழியிலார்க்கு ஏது முதுநூல் தெரியும். முதுநூல் சொன்னா பழைய இலக்கியங்கள். மொழி வளர்ந்திருக்கணும். வடமொழியா இருந்தாலும் தென்மொழியா இருந்தாலும் நல்ல புலமை இருக்கணும். புலமைனா கெட்டி டிகிரி இன்னிஷன்னு அது அர்த்தம் இல்ல. இந்த புலமைங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் வேற. பல பேருக்கு தெரியாது, எல்லாம் புலவம் நினைச்சிட்டு இருக்கான். புலம்னா நிலம்னு அர்த்தம். ஒரு துறை, அதிலே இருக்கின்ற எல்லா நூல்களையும் பார்க்க வேண்டும். அந்த நூல்களிலே இருக்கின்ற சாரமான செய்திகளை எல்லாம் தொகுக்க வேண்டும். அந்த சாரமான தொகுதிகளை எங்கு பயன்படுத்த வேண்டுமோ அங்கு பயன்படுத்தி சொல்ல வேண்டும். இவ்வளவும் இருந்தாலும் அப்பளம் கிருஷ்ணாலைக்கு சொல்லவே இல்லை. மொழி அறிவு என்பது இறை அருளினாலே ஏற்பட்ட ஒன்று. நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், படிச்சு வரதென்று நடக்காத காரியம். படிக்கணும், இறை அருளோடு படிக்கணும். இறை அருள் இல்லை என்ன புரிஞ்சிக்கவே முடியாது. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா, சுமத்ராமாயணத்தின் யுத்தகாண்டத்தை புரிஞ்சுக்கணும்னா மொழி அறிவு முக்கியம். தெரியும் விழியிலார்க்கு ஏது விளக்குன்னா, கையில பிரமாதமான டார்ச் லைட் இருக்கு. அது வந்து ஏறக்குறைய 60 அடி 70 அடிக்கு வெளிச்சம் கொடுக்கும். ஆனா அந்த விளக்கு யார்கிட்ட இருக்கு? குருடங்கிட்ட இருக்கு. என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி வாழ்க்கையிலே நல்ல நெறிகளை எவன் கடைபிடிக்கவில்லையோ அவன் குருடன். அவன் கையில விளக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை. எவன் நல்ல நூல்களை படிச்சு சாரமான விஷயத்தை தெரிஞ்சுக்கலையோ அவன் படிச்சு பிரயோஜனம் இல்லை. ராவணன் படிச்சவன் தான், பலமுள்ளவன் தான், எல்லாம் இருக்கு. படிக்கிறமே அதனுடைய சாரம் என்ன? இறைவனால் படைக்கப்பட்ட எல்லா உயிரினத்திலேயும் அன்பு செலுத்துவது. தி வெரி டாக்ட்ரின் ஆஃப் வைஷ்ணவிசம். வைஷ்ணவம் சொன்னா அது ஒரு மதம் இல்லை, அது ஒரு கான்செப்ட். எல்லா தேவராசிகளத்திலும் அன்பு உள்ளவராக இருக்க வேண்டும். பிறர் நோபு கண்டு தான் வயதனைப்பட வேண்டும், அவன்தான் வைஷ்ணவன். பிறருக்கு நோவு செய்பவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனா இருந்தாலும் கூட வெற்றி அடைய முடியாது. இதுதான் ராமாயண சாரமே. மறந்தும் பிறங்கேடு சூழற்க, இன்னொருத்தனுக்கு கேடு நினைக்கவே கூடாது. சூரியன் எனக்கு பணபலம் இருக்கு, படைபலம் இருக்கு, நான் அரசனா இருக்கு, ராட்சசேத்திரன் எனக்கு பிரகாசன் இருக்கான், அகம்பன் இருக்கான், பத்ரபுத்தன் இருக்கான், இவன்லாம் பெரிய படைத்தலைவனா இருக்கான், இவன்லாம் படைத்தலைவனா இருக்கிற வரையில் என்னை யாரும் ஒன்னும் பண்ண முடியாது. ஆகையினாலே நான் என்ன வேணா பண்ணலாம்னு ராவணன் நினைச்சான். விராட்டியை அபகரித்தான். மறந்தும் திறங்கேடு சூழற்க, சூழின் தெரிந்தோ தெரியாமலோ அப்படி பண்ணிட்டோம்னா அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. உலகத்துல தர்மம் இருக்கு இல்லையா? இன்னும் இருக்கு தர்மம். எங்கோ ஒரு மூலையில தர்மம் இருக்கு. முழுக்க முழுக்க தர்மம் இல்லாத போகல. எங்கோ தர்மம் இருக்கிறதுனால தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்.
நெகட்டிவ்னு சொன்னா வாழ முடியாது. இத்தனை நெகட்டிவ்க்கு நடுவில் ஒரு பாசிட்டிவ் எங்கேயோ இருக்கு, தர்மம் இருக்கு. ராமகிருஷ்ணன் யாருன்னு சொன்னா தர்மம். ஆகவே தர்மத்தின் வாழ்வை சூது கவ்வும், நாகத்தை விட்டு கவ்வும். ஆனா இந்த கவ்வுதல் தானே தவிர அது விழுங்குதல் அல்ல. தர்மம் நிலைக்கும், இதை உணரணும். அதுக்குதான் ராமாயணம். இது உணரல ராவணன். தர்மம் இருக்கு, அதுதான் ஜெயிக்கும். நாம பண்றது அதர்மம் அப்படின்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணிருந்தான்னா இவ்வளவு பெரிய போர அவன் தவிர்த்திருக்கலாம். சிந்தனை பண்ணல, தன்னையும் தன் ஆற்றலையுமே மிக பெரியதா நினைச்சிருக்கான். இப்ப ஒவ்வொருத்தரும் அனுப்ப போறான். முதல்ல தூம்ராட்சன் அப்படிங்கிறவன அனுப்புறான். ஏவம் முக்த சுதும்ராட்சா, தூம்ராட்சன் அப்படிங்கிறவன் ராவணன் சொன்னதை கேட்டான், நீங்க கவலைப்படாதவங்களோ, நான் இப்பொழுதே போய் இந்த வானர படையையும் ராமலட்சுமர்களையும் அழிச்சிட்டு ஒரு காரியம் பண்றேன் அப்படின்ட்டு ராவணன் கிட்ட உத்தரவு வாங்கிட்டு துருமாக்ஷன் கிளம்புறான். வானர சைன்யங்களை அடிச்சு நொறுக்கிறான். ஆஞ்சநேய சுவாமி அதை பார்த்துட்டார். வாதங்களை கொண்டான வேகம் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பலம் புலம்பிய அந்த ஆஞ்சநேயர் இந்த தூம்ராட்சன் மரத்தை பார்த்து தூம்ராட்சியர் அவருடைய ஆற்றலை பார்த்தான். என்னடா பண்றது அப்படின்னு பண்ணான். பெரிய மலை ஒண்ணு எடுத்துட்டான். வீரசிங்கம் அப்பாசையத்து அந்த மலையினுடைய சிகரம் இருக்க அதை உடைச்சு வேகமா தூக்கி இந்த தூம்ராட்சன் இல்லையா அவன் தலைமையில இந்த மலையை தூக்கி போட்டானா. இந்த மலை மேல விழுந்த உடனே என்ன ஆச்சுன்னா சர்வாங்கம் ஆஞ்சநேயருடைய ஆற்றல பார்க்கணும். மிக பெரிய மலையை எடுக்கலையா, மலையுடைய சிகரத்தை உடைச்சான்னு இப்ப மலையின் சிகரத்தை உடைக்கிற அளவுக்கு ஆற்றல் இருக்குன்னா எவ்வளவு பெரிய ஆற்றல். இந்த ஆற்றல் படிக்கச்சே நம்ம நினைவு வச்சுக்கணும், இன்றைய தினம் மனித இனத்தினுடைய இந்த மசில் பவர் சொல்றோம் இல்லையா, இது ரொம்ப குறைஞ்சு போயிருக்கு. இங்க பெரிய அசாமையெல்லாம் இருந்திருக்கான்னு தெரியுது. இதெல்லாம் படிக்கணும். நம்ம எங்க இருக்கோம், எவ்ரிதிங் எல்லா சக்தியும் போயிருது. வேலர் இருக்கா இல்ல, ஆற்றல் இருக்கா இல்ல. ஒரு மலையினுடைய சிகரத்தையே உடைக்கிற அளவுக்கு ஆற்றலோ இந்த நாட்டில் தான் இருந்திருக்கான். இந்த மண்ணுக்கு அவ்வளவு வலிமை உண்டு. இந்த மண்ணில பிறந்து ஒரு ஆற்றல் இல்லாம இருக்கான்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறை சரியில்லைன்னு அர்த்தம். நல்ல உணவு இல்லை, நல்ல நீர் இல்லை. இதெல்லாம் நம்ம ராமாயண காலத்தில் இருக்கிற அவளுடைய வலிமையையும் இன்னைக்கு நமது வலிமை குறைமை அந்த குறைவு இருக்கு, அதை நினைச்சு பார்க்கிறோம். காஞ்சிபுரத்துல ரதோத்சவம், ஒரு காலத்துல திருத்தேர பக்தர்கள் தான் இழுத்து வளர்க்கவே தவிர இந்த புல்டோசர்னு ஒண்ணு கிட்ட வந்ததே கிடையாது. இது பிரமாதமா பேசிட்டு இன்னைக்கு புல்டோசர் ஒன் ஹவர்ல சுத்தி வந்துடுது அப்படின்ட்டு நான் சொன்னேன். இன்னொரு பக்கம் பாக்குறாங்க, we have to see both sides of the shield. இப்போ மனித ஆற்றல் இருக்க அது இப்ப குறைஞ்சு போச்சு. ராமாயணத்தை படிக்க நான் அடிக்கடி தான் நினைக்கிறது இல்லை. எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர்கள் மலைச்சிகரத்தை உடைச்சி இந்த பிரகஸ்தன் அந்த தூமராட்சன் அடிச்சிருக்கான். உடல் முழுவதும் அங்க அங்கமா தனித்தனியா தெரிந்து போச்சான். மலையினுடைய சிகரத்தினாலே தாக்கப்பட்ட அவன் மேலேந்து பணத்துக்கு விழுந்தாவா. எப்படி இருக்குன்னா மிகப்பெரிய மலை இருக்க அது பொடி பொடியாகி கீழே விழுந்தா எப்படி இருக்குமோ. இப்போ சிகரத்தை வச்சு மலையை அடிச்சிருக்கான். சிகரத்தான எடுத்தான் அவன்.
அடிச்சது மலையா. அப்ப அந்த சிகரம் மலையை தகர்க்கிற அளவுக்கு என்ன இருந்தது? ஆஞ்சநேயர் சுவாமியுடைய ஆற்றல் இருந்தது. ஆகவே இந்த தூம்ராட்சன் என்பவன் ஆஞ்சநேயர் சுவாமியினாலே அழிக்கப்பட்டான். இந்த செய்தி ராமனுக்கு போச்சு. தூம்ராட்சம் நிகதம் திருஷ்டா, இரண்டாவது தூம்ராட்சன் ஒரு பெரிய ஆற்றல் நடிச்சிட்டு இருந்தேன், அவனையே இவர் கொண்டுட்டு இருக்காரு. மீதி ராமரங்கள் மீதி ராட்சசாரெல்லாம் பார்த்தாரா? நாம சண்டை போடுறது கௌரவம் இல்லைன்னு எல்லாரும் பயந்து ஓடி போய் ராவணங்கிட்ட செய்தி சொன்னாலாம். அடுத்த நிமிஷம் அவன் என்ன பண்றா? வஜ்ரதன்ஷா இங்க வாழ்ந்தானா? அவனும் தான் படைகளோடு கிளம்பினான். வஜ்ரதன்ஷோ அவன் என்ன பண்ணான்? படையோட வந்து போரிட்டு வாழதங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிறான். அந்த வாழதங்கள் எல்லாம் நொறுக்கப்படுவதை பார்த்து ராமன் மிகவும் பயப்படுறான். அவன் கோபத்தினால தேரத்து பரமக்கிரம் ரொம்ப கோபத்தினால அஞ்சு இங்கு திரிஞ்சு போரிடுறான். அப்படி பயங்கரமான மதப்பிடிச்ச யானை மாதிரி போர்க்களத்தில் புகுந்து தன்னுடைய ஆற்றலை எல்லாம் காட்டின் இருக்கான். அவருடைய ஆற்றலை எல்லாம் பார்த்த உடனே அங்கதன் அவனோடு நேர போருக்கு போறான். அவன் என்ன பண்ணான் தெரியுமோ? பெரிய கத்தியை எடுத்து அங்கதனோடு தடை போடுறான். அங்கதனும் பத்மதனும் சண்டை போடுறான். அகதனுக்கு கோபம் வருது. கையில இந்த வாழ்கால அந்த வஜ்ரதம்சன்றான வஜ்ரம் போன்ற பற்களை உடையவன் அர்த்தம். இந்த வார்த்தைகளும் அர்த்தம் உண்டு. கையை வீசினான். இந்த வஜ்ரதம்சனுடைய தலையை வெட்டி வீழ்த்தினான். இந்த வஜ்ரதம்சன் இறந்து பட்டான் அப்படின்னா அவனுடைய சரீரத்திலிருந்து ரத்தம் பெருகி ஓடித்தான். இந்த போர்க்களம் எப்படி இருந்ததுன்னு வால்மீகி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கான். பூமியிலிருந்து ஒரு பெரிய நதி கிளம்பித்தான். யவலோகத்தை நோக்கி அந்த நதி போறதான். பூமியிலிருந்து போர்க்களத்திலிருந்து பிரம்மாண்டமான ஒரு நதி கிளம்பித்தான். கிளம்பி யமலோகத்துக்கு போறான். என்ன நதினு கேட்டார். போரிலே இறந்துபட்ட ராட்சசருடைய உடலில் இருந்து பொங்குது என்று குருதி இருக்க ரத்த வெள்ளம் யமலோகத்தை நோக்கி போறான். சுவாமி, இந்த ஆறுன்னு இருந்தா அதுல அலைகள்லாம் இருக்குமேன்னு ஒருத்தர் கேட்டார். பெரிய பெரிய கைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு மோதுன்னு போறது, அது எப்படி போறதுன்னா அலை போற மாதிரி இருக்கேன்னா. சில அலையங்கள்ல மடுக்கள் இருக்குமே, மடுக்கள்ல பூக்கள் இருக்குமே சொன்னார். ராட்சசாருடைய தலைகள்லாம் பூக்கள் மாதிரி இருந்ததுதான். போர்க்களமே மிக பெரிய ரத்த வெள்ளமாக மாறி யமலோகத்துக்கு போயிட்டு இருந்து ராட்சசர்கள் அத்தனை பேருமே யமலோகத்துக்கு நீந்திட்டு போற மாதிரி இருந்ததுதான். அந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கிட்டு எத்தனை அறக்கர்கள் ஒரே ஒரு ராவணன் தவறு செய்துவிட்டு இத்தனை அறக்கர்கள் அழிந்துபட்டிருக்கிறார்களே. இது ராமனுடைய எண்ணம். இதுதான் நியாயம். இவன் ஒருவன் தவறு செய்துவிட்டு அதற்கு பிராயச்சித்தமாக இத்தனை அறக்கர்கள் உயிரை கொடுக்கிறார்களே, ராமன் வருத்தப்பட்டான். ராமன் கொஞ்சோட கவலைப்படல. அகம்பனன் அப்படின்னு ஒருத்தன், அகம்பனா நடுக்கம் இல்லாதவன் அர்த்தம். கம்பம்னா நடுக்கம். எவ்வளவு பெரிய படை எதிர வந்து நின்றாலும், எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள வந்து நின்றாலும் கொஞ்சம் கூட கவலைப்படாத போறாள். அகம்பன என்றாலே போரில் இறங்கினான். இந்த அகம்பனன் சத்துருக்களை எல்லாம் எப்படி அடித்தான்னு கேட்டார். சதுர்தசரிஹி பானைஹி, நாற்பது கணைகளை எடுத்து இந்த பாரத படையை நோக்கி வீசுகிறார். நாற்பது கணைகள்
ஒரே சமயத்துல வில்லு எவ்வளவு பெருசு இருக்கணும், 40 கணைகளை வச்சு இழுத்து அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும், 40 கணைகளை அடிச்சு மிக பயங்கரமான கதைகள் ஹனுமனை போத்து ஓங்கி அடிச்சான். ஹனுமனுடைய சரீரம் முழுவதும் அந்த பானங்கள். ஆஞ்சநேய சுவாமி ஒரே தாது உடல் இருக்க அவர் ஒரு குறுக்கு குலுக்கினாராம், அம்புகள் எல்லாம் இருக்க இடம் தெரியாம போயிடுத்தான். உடனே இவனை அடிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி பக்கத்துல பிரம்மாண்டமான ஒரு மரமா இந்த மரத்தை வேரோடு பயிற்சி கொண்டான் ஆஞ்சநேய சுவாமி. இந்த மரத்தினால் அவனை ஓங்கி அடிக்கிறது அப்படின்னு அடிக்க ஆரம்பிச்சு அவனை என்ன பண்ணான், பல கலைகளை விட்டு அந்த மரத்தை பொடி பொடியாக்கி அந்த மரத்தினுடைய துகள்கள் எல்லாம் வானகங்கள் மேல விழுந்து, வானகங்கள்னா மயங்கி கீழே விழுந்தன. அது எவ்வளவு பெரிய மரமா இருக்கணும், இவர் எவ்வளவு ஆற்றல் உள்ளவனா இருக்கணும், அந்த மரம் பொடி பொடியா போயிடுச்சுன்னா எப்படி அடிச்சிருக்கணும், அந்த பொடி விழுந்து வானரக தாக்கப்பட்டார்கள்னா அந்த பொடியினுடைய ஆற்றல் எவ்வளவு இருக்கணும், இப்படி ஒரு பயங்கரமான யுத்தத்தில் அகம்பரம் பார்த்தான். சரி இவனை உயிரோடு விட்டிருக்கிறது தப்பு அப்படின்னு வந்து தத்தோ அந்யம் விரக்ஷமாதாயா மறுபடியும் ஆஞ்சநேய சுவாமி பெரிய ஒரு மரத்தை வேரோட விடுத்து எவ்வளவு வேகமா சுழற்ற முடியுமோ அவ்வளவு வேகமா சுழற்று அவனுடைய தலையை பார்த்து கூறி வச்சு சிரசை அபிஜகானாசும் இந்த தடவை குறி வச்சது எதுக்குன்னா தேருக்கோ குதிரைக்கோ இல்ல, நேர இந்த அக்கம்பரம் இருக்கானே அவனுடைய தலையை பார்த்து குறி வச்சு அடிப்போம் அப்படின்னு அடிச்சான். அப்படி தலைமையில போய் விழுந்த உடனே அந்த மரத்தினாலே தாக்கப்பட்ட அக்கம்பரன் கோபத்தினாலே வேகமாக அடிக்கப்பட்ட அந்த மரத்தினாலே தாக்கப்பட்ட அக்கம்பரன் அந்த இடத்திலேயே இறந்து பட்டான். ராட்சசோ வடரென்றே மமாரஜா சேர்ந்து கீழே விழுந்தான்னா எதனா மமாரசா போனிலே அகம்பரன் இறந்து பட்டான். ஒன்னும் புரியல ராவணனுக்கு, மூணு பேரும் எடுக்கணும் மூணு பேரும் போயிட்டான். அவனுக்கு வலது கையா இருந்தவன் பிரகஸ்தன் அப்படிங்கிறவன். இந்த பிரகஸ்தன் மகோதரன் ரெண்டு பேரும் ராவணனுடைய வீட்டுக்கு காரணமானவர்கள். அவன் ரெண்டு பேருக்கும் பலம் அதிகம். பிரகஸ்தனை கூப்பிட்டான், நீ இப்ப உடனடியா போருக்கு போயிட்டு வானரங்களை அழிச்சுட்டு வரேன் அப்படின்னா. இந்த சேனாதிபதி இருக்கானே மிக பயங்கரமான படையோடு வருகிறான். சக்கரவர்த்தி திருமகன் பார்க்கிறான், யாரப்பா இவன் இப்படி மிக வேகமாக வருகிறானே என்று விபீஷணத்தில் இருக்கிறார். ஏக சேனாபதி அந்த ராவணனுடைய பிரதான சேனாதிபதி சீப் கமாண்டர் சொல்லுங்க இல்லையா, போஸ்டெல்லாம் நினைச்சு பாருங்க நான் சொல்றது உண்டு. இன்னைக்கு நடைமுறையில் என்ன இருக்கோ அதெல்லாம் அங்கே இருந்து வந்ததுதான். எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, எல்லா ராமாயணத்துல இருக்கு. போர்ல ஆப்பிடுறத கூட எப்படி அனுப்புறதுன்னு ஒரு பாலிசி உண்டு இல்லையா. ரொம்ப முக்கியமான போஸ்ட் இருக்கிற என்ன பண்ணுவான், கடைசியில் தான் வருவான். அந்த மாதிரி ஏச சேனாபதி தஸ்ய பிரகஸ்த நாம ராட்சசா பிரகஸ்தன் அப்படின்ற பேர் வருங்க. அது மாத்திரம் ரங்காயாம் ராட்சசேந்திரஸ்ய திரிபாக பலசம்பிருத்தா இவன் பின்னால லங்கையினுடைய படையில் கொல்லியோ அந்த படையில முக்கால் பங்கு இவன் பின்னால் இருக்கு. அப்ப இத்தனை நாள் போரிட்டதெல்லாம் கால் பாகம் தான், முக்கால் பாகம் இவன் பின்னால் இருக்கு. இத போல ஒரு பங்கு ராவணன் கிட்ட இருக்கு, அது போல 100 பங்கு மூடபல சைன்யங்கள்ல இருக்கு. இந்த வைப்பு முறையை பார்த்தா அந்த போர்ல ஆற்றல்கள் எப்படி எல்லாம் விரிந்து கிடக்கின்றன அப்படிங்கறத பார்க்கணும். அப்படிப்பட்டவன் இவன், அவன் தனியா வரல,
அவனோடு கூட ஒரு நாலு பேர் வரான். நரந்தக கும்பகனு மகாநாத சமுன்னதா, இந்த நாலு பேர் வேற. அவனே பெரியாரு, அவங்க கூட ஒரு நாலு பேர். ஏதே பிரகஸ்த சச்சிவ, இவர் எல்லாம் பிரகஸ்தருடைய துணையானவர்கள். அவனுக்கு மந்திரியா இருக்கிறதா. சர்வே எல்லாரும் சேர்ந்து வானரப்படையை காக்க ஆரம்பித்தார்கள். தாக்குறதுனால வானரப்படைகள்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டன. ராமகிருஷ்ணர்களுக்கே பயம் வந்துருச்சு, இவன் ஒருத்தர் இவ்வளவு பேர் அறிவிக்கணும். ராமன் சீக்கிரம் நிற்கிறதாம் சாப்பி வரவா, ரொம்ப வேகமா வாழ்வங்கள் அழிச்சுட்டு வர்றதைய பார்த்தலாம். விவிதன் அப்படின்னு ஒரு வாடகம், இவனை தடுத்து நிறுத்தலேன்னு சொன்னா நம்ம சைன்யம் என்ன ஆகுமோ தெரியல அப்படின்ட்டு அவன் வேகமா வந்து போர்ல ஈடுபடுறான். ஜாம்பவன் அவனுக்கு கோபம் வந்துருச்சு, அவனுக்கு போர்ல இறங்குறான். எல்லாருமா சேர்ந்து இந்த நாலு பேர் பிரகஸ்தன் இவாறு எதிர்க்கிறார். அஜகான ததா நேரம் பிரகஸ்தன் பண்ணா நீரந்த ராட்சசன் இருக்கானு வாரதன் இருக்கான், அவனை ஓங்கி அடிச்சுட்டான். நீலன்றவர் கீழே விழுந்தான். நீலன்ன்றவனுக்கு கோபம் வந்துருச்சு, அவன் என்ன பண்ணா மறுபடியும் மிக பெரிய ஒரு மரத்தை எடுத்துட்டு இந்த பிரகஸ்தன் இருக்கான் இல்லையா அவனை அடிச்சு நொறுக்கினான். பிரகஸ்தன் இறந்துபட்டான் என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனே ராவணனுக்கு கோபம் ஜாஸ்தியா போச்சு. நாலு சேனாதிபதிகளை அனுப்பினோம், ஒருத்தரும் திரும்பி வரல. பிரயோஜனம் இல்லை, நாமே போரில் இறங்குவோம் அப்படின்ட்டு ராவணன் போருக்கு கிளம்புறான். 14 ஸ்லோகம். நம்ம போருக்கு கிளம்புற வேகத்தை பார்த்தாலே கோழைகளுக்கு கூட வீரம் வரும், அவ்வளவு வீரமா கிளம்புறான். பிரபஞ்சமானே வானதங்களாலே இவர்கள் கொல்லப்பட்டார்கள் கேள்விப்பட்ட உடனே விமாயுதம் சாகர துல்ய வேகம், பயங்கரமான ஆயுதங்கள் ஆயுதமாக இருக்குண்டான். பின்னால சேனா சமுத்திரம் சொல்லுவா, சேனைங்கிற சமுத்திரம் பின்னால வரதான். அத்தனை பேரும் பின்னால யாரதான் பேசுனது, இப்ப அத்தனை பேரும் பின்னால வர ராவணன் போருக்கு கிளம்பினான். போருக்கு கிளம்ப கூட சொன்னான், நான் எதிரிகள் விஷயத்துல பாராமுகமா இருக்கிறது தப்பு. இந்திரனுடைய பலத்தையே அழிச்சோன்ற எண்ணத்தோடு நாம இருந்து பிரயோஜனம் இல்ல. சூதி எல்லாரையும் கூட வாங்க, நம்ம எல்லாருமா ஒன்ன சேர்ந்து எதிர்த்தாவோ வேற வழி கிடையாது அப்படின்ட்டு ராவணன் தன்னுடைய படையோட வராங்க. திட்டம் பதாகை வேறு கொடி வேறு. கொடி என்பது தனியா இருக்கும், பதாகைன்னா முன்னே விரிக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய கொடி. இந்த பதாகை உற்சவ காலங்கள்ல பாத்தீங்கன்னா முதல்ல மிக பெரிய கொடி எடுத்து போவான், அதுக்கு பதாகைன்னு பேரு. பின்னால் ஒரு துவஜம் இருக்கும், அதுக்கு துவஜம்னு பேரு. இந்த பதாகைகள் எல்லாம் சேர பல வகையான ஆயுதங்களை எடுத்துட்டு ராசா என்னென்ன அப்படின்னா கத்தி சோளம் இந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய சைன்யோட சைன்ய கஜேந்திரபம் யானைகளுக்கு சமமான படை வீரர்கள் தன்னை புகழ்ந்து விட கத்தியேதம் ராமன் பார்க்கான், யாரு அவை இவ்வளவு பெரிய மரத்தோட வரான் என்று கேட்ட பொழுது விபீஷ்ணர் சொன்னார், வேற யாரும் இல்ல ராவணன் தானே போருக்கு வருகிறான் அப்படின்ட்டு.
ராவணன் போருக்கு வருகின்ற நிலையை பார்த்து சக்கரவர்த்தி திருவகன் ராவணனுடைய ஆற்றல் அவன் படை இவைகளை எல்லாம் பார்த்து வியந்து போகிறான். வியந்து என்ன செய்ய போகிறான் என்பதை அடுத்து நாம் காண இருக்கிறோம்.